வணக்கம். இந்திய அரசியலில் முக்கியமான பல்வேறு சம்பவங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவங்களை ஒட்டி ஒரு பார்வையை செலுத்தலாம் என்று இருக்கின்றோம். நிச்சயமாக தற்போது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற வட இந்திய தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமாக யார் எப்படி எங்கே உருவானது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. தமிழகத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான பேச்சுக்கள் சில பேரிடம் இருந்து வந்திருக்கின்றன. இருந்தாலும் தமிழகத்தில் அது மிகப்பெரிய எதிர்ப்பாக உருவாகவில்லை என்பது ஒரு விடயம். ஆனால் தற்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி எனப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி பீகார் மாநிலத்தில் அதன் முதலாவது பொய்ப்பிரசாரத்தை அவிழ்த்து விட்டிருக்கின்றது. முதலில் பிஜேபி என்று சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏன் இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்று பார்க்கலாம். 2024 இந்திய மத்திய தேர்தல் நடைபெற இருக்கின்றன, அகில இந்திய தேர்தல். இந்த தேர்தலையும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்பது பிஜேபியின் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று. அது பல்வேறு மாநிலங்களில் அந்த வேலைகளை செய்து வந்திருக்கின்றது, செய்து கொண்டிருக்கின்றது, செய்கின்றது. வருகின்ற 24ஆம் ஆண்டுக்கான வருகின்ற வருடம் நடைபெற இருக்கின்ற, இன்னும் ஒரு வருடத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் எல்லா மாநிலங்களிலும் தங்களது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான வேலைகளை இப்பொழுதே அது துவங்கிவிட்டது. கடந்த 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலினின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக காஷ்மீர முதல்வர், முன்னாள் முதல்வர் பாரூக் அப்துல்லா மற்றும் பீகாரின் துணை முதல்வர் தேஜஸ்வி ஜாதவ் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த தேஜஸ்வி ஜாதவின் மாநிலமான பீகாரில் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கின்றார். தேஜஸ்வி ஜாதவ் துணை முதல்வராக இருக்கின்றார். ஆகவே இந்த நிதிஷ்குமார் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியுடன் இருந்தவர், இன்றைக்கு வெளியே வந்து வலுவான தலைவராக இருக்கின்றார் பீகார் மாநிலத்தில். அதன் துணை முதல்வராக இருப்பவர் தான் தேஜஸ்வி யாதவ். ஆகவே இவர்கள் ஸ்டாலின் மற்ற முதல்வர்கள் மற்ற எதிர்கட்சிகளுடன் இணைந்து ஒரு பெரிய கூட்டு உருவாகினால், அதற்குள் காங்கிரசும் இருந்தால், நிச்சயமாக அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்விளைவாய் தோற்றுவிக்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. ஆகவே பல்வேறு மாநில தலைவர்களை இந்த கூட்டணிக்குள் இணைய விடாமல் செய்வது, அல்லது இணைந்தாலும் அவர்களை மூன்றாவது அணியாக இணைப்பது, அதாவது காங்கிரசுடன் இணைந்து சேர்ந்தால்தான் அவர்கள் இரண்டாவது அணியாக பிஜேபியை வெல்ல முடியும். மூன்று அணியாக பிளந்து விட்டால் எதிர்வாக்குகள் இரண்டாக பிளக்க தாங்கள் வெற்றி பெறலாம் என்பது பிஜேபியின் கணக்கு. ஆகவே இந்த கணக்கை இயல்பாக தமிழகத்தில் செய்வதற்கு இந்த கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதை இந்த கூட்டத்தில் தேஜஸ்வி ஜாதவ் கலந்து கொண்டதன் மூலம் அதை உடைப்பதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டது. பாரதிய ஜனதா கட்சி பீகார் மாநிலத்தில் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் 12 பீகாரிகள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை வெளியிட்டது. அதற்கான எந்தவித ஆதாரமும் தமிழ்நாட்டில் இல்லை. பீகார் அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தது, விசாரித்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் யாரும் அவ்வாறான ஒரு தகவல் பீகார் தொழிலாளர்களிடமும் இல்லை, யாரிடமும் இல்லை. இத்துடன் பீகார் மாநிலம் மட்டுமல்ல, ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள், அசாமைச் சேர்ந்தவர்கள், ஒடிசாவைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் பீகாரை மட்டும் முக்கியமாக எடுத்ததற்கு காரணம் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒற்றுமை. நிதிஷ்குமார், ஸ்டாலின், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் மூலம் ஒரு கூட்டு உருவாகிவிடும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதை உடைப்பதற்காக இப்பொழுது இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள்.
இன்னும் ஒரு வருடத்தில் முக்கியமாக அவர்கள் கையில் எடுக்கப் போவது இதைத்தான். இந்தியா முழுவதுமே உள்ள எதிர்கட்சிகளுக்கான பிரச்சனைகளை கூட்டுவது, அந்த எதிர்கட்சிகளின் பிரச்சனைகளை கூட்டுவதன் மூலம் அவர்களின் ஒற்றுமையை குலைப்பது போன்றவைதான் இப்பொழுது அவர்களின் முக்கியமான ஒரு முடிவாக இருக்கின்றது. இந்த பிஜேபியின் இந்த குழப்பத்தில் தமிழ்நாட்டில் இப்பொழுது மிக வலுவாக இருக்கின்ற கட்சிகளின் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து பல்வேறு கட்சிகள் அதில் இணைந்திருக்கின்றன. மிகவும் தொடர்ச்சியாக சென்ற தேர்தலுக்கு பின்பு அந்த கூட்டணி தொடர்ச்சியாக சாதாரண கூட்டங்களில் கூட கூட்டணி கூட்டங்களாகவே நடைபெற்று வருகின்ற ஒரு இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது கருணாநிதி காலத்தில் கூட இல்லாதது. அண்ணாதிமுகவை பொறுத்தவரை அது பிஜேபியை ஏன் காவிக்கொண்டு திரிகிறது, ஏன் தூக்கி திரிகிறது என்றது கேள்விக்குரிய விடயமாகவே இருந்தாலும் அவர்கள் பிஜேபியுடன் தான் இருப்பார்கள் என்பதை அறிவிப்புகள் மூலம் தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆகவே திரு எம்ஜிஆர், திரு ஜெயலலிதா போன்றவர்கள் மிக கடுமையாக மிக திறமையாக நடத்தி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த, முதலாவது பெரிய கட்சியாக இருந்த பிஜேபி இருந்த அதிமுக இப்பொழுது பிஜேபிக்கு பின்னால் சென்றிருப்பது என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்களை மனம் சோர வைத்திருக்கிறது. பதவிக்காக இவர்கள் செல்கிறார்களா என்பது என்ற கேள்வியும் இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இவர்களுக்கு கொடுக்கின்ற பதிலாக இருக்க முடியும். அதே நேரத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுக்குமே இந்த எதிர்கட்சிகளின் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. ஆனால் பல்வேறு தரப்புகள் அதற்கு எதிராகவும் செயல்படுகின்றார்கள், அதை குழப்புவதற்கும் இருக்கின்றார்கள். இது எவ்வாறு செயல்பட போகிறது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றன. இன்னும் மிக்க மற்ற முதல்வர்கள், அதாவது மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜியோ, ஒடிசாவில் பட்நாயக், மற்றும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி போன்றவர்கள் பிஜேபியுடன் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றார்கள். ஒரு கூட்டணி உருவாகும், எதிரணி கூட்டணி உருவானால் அதற்குள் வருவார்களா என்பது கூட கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. ஆந்திராவில் காங்கிரஸ் வலுவாக இருந்தது, ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸில் இருந்து வெளியேறி அந்த காங்கிரஸின் வாக்குகள் அனைத்தையும் இணைத்துக் கொண்டுதான் அவர் இப்பொழுது ஆட்சி நடத்துகின்றார். ஆகவே அந்த ஒரு சூழலும் இருக்கின்றது. இது எவ்வாறு செயல்படுத்தப்பட போகிறது என்பது இன்னும் சரியாக தெரியாத ஒரு சூழலில் தான் இந்திய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இவ்வாறான ஒரு சூழலில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டாலும் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள், குறிப்பாக பெரம்பூர் விமான நிலையத்துக்கான காணிகள் கொள்வனவு செய்வது, என்எல்சி நிறுவனத்துக்கான காணிகள் கொள்வனவு செய்வது போன்ற விடயங்கள் மக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டால் அது கூட திமுகவின் தோல்விக்கு காரணமாக அமையலாம். வருகின்ற 14ஆம் தேதி தமிழக ஊழல் பட்டியல் வெளியிடப்படும், தமிழக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் என்று பிஜேபியின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழலில் பிஜேபி திமுகவை பிளப்பதற்கோ, திமுகவை சிதைப்பதற்கோ, அல்லது இந்த கூட்டணியை உடைப்பதற்கோ முயற்சிக்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த வேளையில்தான் முக்கியமாக தமிழகத்தில் இந்த கூட்டணிக்குள் வராத இன்னும் வலுவான கட்சியாக இப்பொழுது உருவாகி வந்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி எவ்வாறு கூட்டணிக்குள் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் வந்தால் நல்லதாக இருக்கும். காரணம், பிஜேபியை எதிர்ப்பதற்கு, வாக்குகளை பிரிப்பதற்கு இந்த கூட்டணி உதவக்கூடாது என்பது ஒரு மேலெழுந்த வாரியான கருத்து. இருந்தாலும் இது எவ்வாறு நடைபெறும் என்பதை இனி வருகின்ற நாட்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பிஜேபிக்கு எதிரான கொள்கைகள் இருக்கின்றன, எதிரான தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தலைவர்களின் ஒற்றுமை சாத்தியமா என்ற கேள்விதான் இப்பொழுது பலமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒற்றுமை சாத்தியப்படுமானால் 2024 தேர்தலில் பிஜேபி தோற்றுவிடும் என்றது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் ஒற்றுமை சாத்தியம் இல்லை என்றால் பிஜேபி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை
யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் சென்றுவிடும் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.